ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ்குமார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வருகின்ற செப்டம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்க போதுங்க. இது வரைக்கும் மிதுனத்தில் இருந்து வந்த ராகு வந்து ரிஷப ராசிக்கும், அதே மாதிரி தனுசில் இருந்து வந்த கேது விருச்சிக ராசிக்கும் மாற போகிறாங்க. எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தான் நடந்து போகக்கூடிய வாழ்க்கையில் முற்களே இருந்தாலும் அந்த முற்கள் மீது கால் வச்சாது தான் எடுத்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு நினச்சி விடாமுயற்சியோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களே, ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அனுகூலமான பலன்களை தரப்போதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் எந்த ராசி இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தடுத்த கிரக பயிற்சியும் எதிர்பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 5 வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பட்ட சங்கடங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒவ்வொரு கிரக பயிற்சி நடக்கும் போதும் ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கி தவிச்சு ஏமாந்தது தான் மிச்சம் என்ற நிலைக்கு போன ராசியும் தனுசு ராசி தான். குறிப்பாக என்னைக்கு இந்த 7 சனி ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து நீங்கள் பார்க்காத வழிகள் இல்லைங்க, படாத போராட்டம் இல்லை, எதிர்கொள்ளாத சித்திரவதைகள் இல்லை, அடையாத நெருக்கடிகள் இல்லைன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையே நான் உயிரற்ற நடமுடமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பீங்க. சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத சோகத்தையும் சொல்ல முடியாத ரணங்களையும் சுமந்து வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் உண்மையை சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மனநலம் பாதித்தவர்கள் போல தான் வாழ்ந்திருப்பீங்க. கடந்த 3 வருஷத்தில் இந்த ராகு கேதுவால் பட்ட வழிகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா என்னைக்கு ராகு கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தில் உட்காந்துச்சோ, என்னைக்கு கேது வந்து உங்கள் ராசியில் உட்காந்துச்சோ, அதுவும் குறிப்பாக என்னைக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்தாரோ அன்னையிலிருந்து கடுமையான பிரச்சனை தான். குறிப்பாக உடலளவுலையும் மனதளவுலையும் பல வழிகளை அனுபவிச்சிருப்பீங்க, பல போராட்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பலருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்துச்சுங்க. பலருக்கு உடம்பு தெளிவாக இருந்தாலும் மனநலன் சார்ந்த விஷயத்தில் கடுமையான மன உளைச்சல், கடுமையான மன நெருக்கடி, மன வேதனைகள் மனசுலேயே சுமந்து வாழ்ந்திருப்பீங்க. அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்ததுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் பல போராட்டம், பல நெருக்கடிகள் சந்திச்சிருப்பீங்க. காதல் விஷயத்தில் சொல்லவே வேணாம், அவ்வளோ பிரச்சனை. அதே மாதிரி ஒரு அஃபேர் இருந்துச்சுன்னா கூட அதுலேயும் பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொடுத்துச்சு. மனசுக்குள்ளே இருக்கிற வலி வேதனைகளை சொல்லி வெளியே அள முடியாமல் இருந்த நாட்கள் தான் அதிகங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கும் அதே மாதிரி ஜென்மத்தில் இருந்த கேது 12ஆம் இடத்துக்கும் மாற போகிறாங்க. இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்து வந்த கேதுனால வனவாசத்திற்குரிய வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். கூடவே 7ரை சனி ஆரம்பித்ததுலேருந்து மிகுந்த போராட்டம் வாழ்க்கையில். கடந்த 2 வருஷத்தை சமாளிச்சுட்டு வந்தது மிகப்பெரிய போராட்டம்னு தான் சொல்லணும். ஏன்னா எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே தடையும் போராட்டமும் நெருக்கடியும் தான் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் தடையாக இருந்துச்சு. சுப காரியங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த காரியங்கள் மிகப்பெரிய வழிகளை கொடுத்துச்சுங்க. அதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது ஒரு வேலையில் போய் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சாலும் அதிலும் பல தடைகளை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ 7ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு மறைவுஸ்தானமான 6ஆம் இடத்துலையும் அதே மாதிரி ராசியிலிருந்து வந்த கேது மறைவுஸ்தானமான 12ஆம் இடத்துலையும் வர்றதுனால மிக முக்கியமான யோக பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்றுங்க. ஏன்னா லாஸ்ட் 3 வருஷத்தில் நாகதோஷத்திற்குரிய அமைப்பாக தான் இந்த ராகு கேது அமைப்பு தொடர்ந்து வந்து இருந்துச்சுங்க. நாகதோஷம் இருந்துச்சுனாலே பொதுவாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும், கணவன் மனைவியக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தும், காதலர்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கும், அல்லது ஆணாக இருந்தீங்கன்னா பெண்ணால் பிரச்சனை, பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆணால் பிரச்சனை, இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் இந்த ராகு கேது ஏற்படுத்துச்சுங்க. கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் 6ஆம் இடத்துல பாவ கிரகமான ராகு மறைகிறார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது மறைகிறாருங்க. இந்த 2 கிரகங்களும் மறையிறதுனால நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பு முனைகளையும் நல்லதொரு சந்தோஷமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்குங்க. குறிப்பா இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உடம்புல நோய் நொடிகள் உங்களை ஆட்கொண்டு இருக்கும், கடுமையான உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தியிருக்கும், மனதளவுலையும் பல குழப்பங்கள் இருந்திருக்கும், ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த விஷயம் பிரச்சனையா வந்து நின்று இருக்கணுங்க. இதெல்லாம் இப்ப மாறப்போற காலம் தான் இந்த ராகு கேது பயிற்சி காலம். அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் குடும்பம் என்பதே இந்த 3 வருஷமாக சவாலானதாகவே இருந்திருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனை, பல போராட்டங்கள் இருந்திருக்கும், பல நெருக்கடிகள் இருந்திருக்கும். வேஷத்திற்காக குடும்பமாக வாழ்ந்திருப்பீங்களே தவிர உங்களுக்குள்ளே நீங்கள் குடும்பமாக வாழலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2க்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து கேதுவோட பிடியில் இருந்தாருங்க. கிட்டத்தட்ட பாம்பு கிட்ட மாட்டின மாதிரி தான் வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொல்லணும். குடும்பத்தில் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லை, அவர்களால் ஒரே பிரச்சனை மற்றும் கவலை. 3ஆம் இடமான தனுசு ராசிக்கு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளை கொடுத்துச்சுங்க.
யாரெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சோமோ, யாரெல்லாம் நமக்கு உதவுவாங்கன்னு நினைச்சோமோ, யாரெல்லாம் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு நினைச்சோமோ, அவங்கள எல்லாமே நமக்கு எதிரியாக மாறினாங்க. நம்ம யார்கிட்ட அன்பு அதிகமாக கொடுக்குறோமோ அவங்க நம்மளை ஏமாத்தினாங்க. குறிப்பாக தைரியம் மற்றும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் இப்போ சனி பகவான் ஆட்சியாக தன் சொந்த வீட்டுக்கு வரப்போகிறதுனால ஒரு புதிய தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் வந்து உங்களுக்கு பிறக்குங்க. கடந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களால் மிகப்பெரிய செலவுகளை ஏற்படுத்தியிருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருந்தாலும் நிறைய தடை இருந்திருக்கும். மாளிகையில் வாழ்ந்தாலும் நிம்மதி இருந்திருக்காதுங்க. எந்த விதத்திலும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோகம் இருந்திருக்கவே இருந்திருக்காது. அதே மாதிரி ராகு கேதுவால புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டாகும். புத்திர பாக்கியம் கிடைக்க சஷ்டி தீதியில விரதம் இருந்தாலே போதுமானதுங்க. கை மேல பலன் கிடைச்சிடும். கடந்த காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடு நிறையவே இருந்திருக்கும். தொழில் பண்ணணும்னாலும் லாபம் இருந்திருக்காது. கடன் மேல் கடன் சுமை ஏற்பட்டிருக்கும். கூட பழகுனவங்களே எதிரியா மாறியிருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. சிலர் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தாலும் அதை திருப்பி வாங்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. ஸோ இனி பணவரவு ராகு கேது பயிற்சியினால் வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும் கண்டிப்பாக. வர ராகு கேது பயிற்சியால் எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பணம் வரப்போகுதுங்க. அதுவும் ஜாக்பாட் மாதிரி. தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான வழிகளை அனுபவிச்சதுன்னா அது திருமண வாழ்க்கைன்னு தான் நம்ம சொல்லணும். லாஸ்ட் 5 வருஷத்துல இருந்தே இல்லற வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2ஆம் இட அதிபதி சனி பகவானே தனுசுக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாரு. இப்ப ஜென்மத்துல கேதுவோட இருக்கிறாரு. நேரெதிரா 8ல ராகு இருந்துச்சு, இப்ப 7ல ராகு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் இருந்திருக்கும். நிச்சயம் பண்ணியிருந்தாலும் திருமணம் நடந்திருக்காதுங்க. திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்திருந்தாலும் தடையாவே இருந்திருக்கும். அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் அந்த திருமணத்துல நிம்மதி இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருக்காது. பல தம்பதியர்கள் இந்த 5 வருஷத்துல விவகாரத்து வாங்கியிருக்கலாம். பல தம்பதியர்கள் 2வது திருமணம் செஞ்சிருக்கலாம். பல தம்பதியர்கள் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம். பல தம்பதியர்கள் பிரிய முடியாமல் அந்த வீட்டிலேயே வழிகளை அனுபவிச்சுக்கிட்டு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்தே தீரணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்போ ஒற்றுமையோ இல்லைங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் அன்பு அதிகமாக கொடுப்பவர்கள். நிறைய பாசம் வைப்பீங்க எல்லார் மேலேயும். கணவனாக இருந்தால் மனைவி மேலே அதிகமாக பாசம் வைப்பீங்க. அதேமாதிரி மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன் மேலே அதிகமாக பாசம் காட்டுவீங்க. வேற யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கவே முடியாதுங்க. தனுசு ராசி நண்பர்கள் உங்களால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வாழ முடிஞ்சது. பூர்வீகத்தில் பல பிரச்சனைகள், அப்பா வழிகளிலிருந்து வந்த சொத்து பிரச்சனை, அப்பாவுக்கு இருந்த உடல்நிலை கோளாறு, அப்பா கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு, இது எல்லாமே விலக போதுங்க. கடந்த காலகட்டங்களில் பட்டம் பதவி பெயர் புகழ் யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களோ நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்குமே பட்டம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் இனி பார்க்கலாம். குறிப்பாக தெய்வ வழிபாட்டிற்குரிய பலன் கிடைக்காமலே இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி யோக பலன் மற்றும் தெய்வ அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணலாம்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இது வரைக்கும் இறை வழிபாட்டில் கிடைக்காத அனுகூலமான சித்தி எல்லாம் இனி கிடைக்குங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது வந்துச்சுன்னா ஞான மோட்சமும் இறை சிந்தனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தெய்வத்திற்குரிய அனுகூலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல சாதகமான பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியில் தனுசு ராசி நண்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ராஜேஷ்குமார். நன்றி, வாழ்க வளமுடன்.